back to my channel, Aysha's Gallery. நீங்க நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஸோ மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துட்டு பாருங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு கேட்கும். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தா. சிரிப்பு தான் கேதுடா, ஏன் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்துக்கு நான் அப்படி ஒரு வீடியோ போட்டேன், என்னத்துக்கு நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு நான் அது பண்ணுற ஒர்க்குக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. யெஸ்மா, ஸோ நான் வந்து அதுலேயே சொல்லியிருந்தேன் நான் வந்து ஏன் வந்து ஒரு சின்ன ஒரு தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோஸ் போடுறோம் இல்லையா, ஸோ யூடியூப் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அதோட இந்த பெயின் அந்த இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்காசு நான் நைட் பர்சன் தான். எனக்கு நைட் பர்சன்னா நான் என்னையும் நைட் பர்சன் தான் ஆக்கிக்கிட்டேன். பிகாஸ் மார்னிங் டு நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஏதாச்சும் வேலை போயிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்மளால் வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக நான் உட்கார முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் உட்காந்து நல்லா பண்ணுவேன். தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 2-3 ஆகும். இப்படி வந்து பண்ணிட்டு இந்த யூடியூப் தேவையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் என்ன கேட்டால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து நான் வந்து வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும், கொஞ்சம் என்னென்ன பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்ச, பட் இது ஓவர் பிஸியாக ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் வந்து 2-4-5 வீடியோ வந்து டல்லாக இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. என்னாலுமே டைம் எடுத்துலாம் வீடியோஸ் வந்து போட முடியல, நல்லா எடிட் பண்ணனா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் சரி சும்மா வந்து என்னன்னு கேட்டு பார்ப்போமே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயே என்ன செய்யுது கண்டினியூ பண்ணவா என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் இல்லை, ஒரு 200 ரிப்ளை வந்துச்சுன்னா அதாவது 190 ரிப்ளைக்கு மேலே வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து மற்றவங்களுக்கு யோசிக்காதீங்க, மற்றவங்க என்னென்ன சொல்லட்டும், நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. மற்றவங்களை பற்றியே இங்கே வந்து ஸ்டோரி கிடையாது. லிசன் இருக்குமா அதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ என்ன நான் வந்து வீடியோ போடாததுக்காக வந்து மற்றவங்க வந்து சொல்கிறாங்களா, அது உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அதனால தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போகிற அதுதான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு வந்ததே இல்லை. மீன்ஸ் வந்து இது நல்லா நீங்கள் பண்ணலை, அது நல்லா நீங்கள் பண்ணலை, இது இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்யூசிவ் கமெண்ட் மாதிரி நான் 2-3 கமெண்ட் பார்த்துருக்கேன். இது வாடி பொடி போட்டு பேசுகிறது இதெல்லாம் வந்து அது என்னவே எனக்கு புரியல. ஸோ அதெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணலை, ஏன்னா நான் வந்து நமக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ சில பேரோட கமெண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தேவையில்லாத வேலை இல்லையா. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக என் வீடியோ பார்க்குறாங்க ஆனாலும் வந்து அப்யூசிவ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து என் வீடியோ பிடிக்கல, நான் பண்ணுறது பிடிக்கல, நான் ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறேன் அப்படின்னா வந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கவே வேணாம். வீடியோஸே பார்ப்பாங்களாம், பார்த்துட்டு வந்து கமெண்ட்டும் வந்து அப்யூசிவாக பண்ணுவாங்களாம். இது என்ன மாதிரி கேரக்டர்ஸ்னே எனக்கு புரியல. ஸோ அதனால் நம்ம பெருசாக மைண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து டெலிட் பண்ணிடுவேன். என்னத்துக்கு அது இருக்கணும், அந்த அப்யூசிவ் கமெண்ட்ஸ் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணலன்னா கூட தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்னத்துக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடவா வேணாமா அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ வந்து டக்குன்னு நம்மளால் வந்து ஹையில் வர முடியாது சிஸ் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்து அப்படி தான் வந்துட்டுருக்கேன். யாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு போகிறது கிடையாது. எல்லாமே ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒன்றுலேருந்து ஆரம்பித்தது தான். 1 லட்சமாக இருக்கட்டும், 10 லட்சமாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் நான் எடுத்தோடனே ஹைக்கு போகணும்னு நினைக்கல. அண்ட் நான் வந்து என்னோட எவ்வளோ ஒர்க் இருக்குது, இல்லை வந்து நான் கண்ணு முடிச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி நான் அவ்வளோ வந்து கான்செப்ட் யோசிச்சு யோசிச்சு ஸோ அவ்வளோ ஒர்க்குக்கு மேலே தான் நான் வந்து இந்த சேனலில் வந்து இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து 100 வியூஸ் போகிற காலத்துலேருந்தே இது வேணாம், இது ஸ்கிப் பண்ணலாம், இல்லைனா வந்து இதை விட்டுடலாம், இதுக்கு வந்து பாஸ் போடலாம் அப்படின்னு நினச்சதே கிடையாது. என்ன வருதோ வரட்டும், நம்மளோட ஒரு நல்லதை கொடுத்துட்டே இருப்போம், நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போம், என்ன மீறி என்னால் கொடுக்க முடியாது, என்னால் முடிஞ்சதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு நினச்சதை தவிர்த்து என்றைக்குமே கிவ் அப் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. நோய் சார், நினச்சதே கிடையாது. இன்னமும் நான் நினைக்கவே மாட்டேன், இன்னும் நான் நினைக்கவே மாட்டேன். ஸோ நிறைய பேர் கிவ் அப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து வியூஸே வரலைன்னா கூட நான் பண்ண மாட்டேன்.
எனக்கு இந்த ரெண்டு வருஷம் என்னோட உழைப்பை வந்து நான் வந்து இந்தா போட்டு தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு வருஷம் வந்து நான் வீணடிச்சதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன். நான் ஏன் இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கல்ல, ஆனால் யாருமே வந்து எனக்கு இப்போ வந்து இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அன்னோன் பீப்புள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணீங்க. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பட் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணாமல் இருந்தீங்க. இவ்வளோ டைட்டிலில் போட்ட உடனே வந்து வேணாம் நீங்கள் வீடியோஸ் வந்து விட்டுறாதீங்க, போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஜஸ்ட் உங்களுக்கு தூங்கிட்டு இருக்க உங்களை எழுப்பணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஒரு கனெக்ட் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். நிஜமாக நான் எதிர்பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து எல்லா வீடியோஸும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன என்றைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோ ஒரு அப்யூசிவ் கமெண்ட்டோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, என்னை டிஸ்கரேஜ் பண்ணாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் 100 பேர் வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அந்த 100 பேரும் எனக்கு தேவை, அந்த 10 பேரும் எனக்கு தேவை. அவங்க தான் எனக்கு கிக் பண்ணி இந்த முன்னாடி அனுப்புறது. ஸோ அது அவங்களுக்கு தெரியல, நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விசுப்பேற்றி விட்டு நம்ம மேலே அனுப்பி விடுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு பண்ணுங்கள். நான் வந்து அதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே தான் போவேன். கீப் குவைட் ரிசூ, கீப் குவைட். ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓவராக ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல அந்த ஆட்டிடியூட் காமிக்கிறது என்ன. எனக்கு நான் கேஷுவல் நிறைய பேர் எனக்கு சொல்கிறது வந்து உங்கள் வீடியோஸ் ரொம்ப கேஷுவலாக இருக்குது, ஸ்கிரிப்டடாக இல்லை, ஃபிலிமியாக இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஆட்டிடியூட் அப்படின்னு ஏன் அங்கே வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அப்படி தோணுச்சு, அதுக்கு வந்து அப்படி ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஒரு 4-5 பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, அப்போ 4-5 பேருக்கு வந்து அவங்க சொல்கிறது ஓகேவாக இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னு எனக்கு புரியலன்றது புரியல. மீன்ஸ் நான் அப்படி தான் இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஆட்டிடியூட் காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. யார்கிட்ட ஆட்டிடியூட் காமிக்கணும், என்னத்துக்கு ஆட்டிடியூட் காமிக்கணும். ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு சம காமெடியான ஒரு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீ வீடியோஸ்னால தான் போடுறீங்க, ஆனால் வந்து என்னத்துக்கு வாய்ஸ்லாம் மாற்றி வந்து வீடியோ போடுறீங்க, நீங்கள் கேஷ்லாம் உங்கள் வாய்ஸ்லேயே பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தோன்னே செம்ம சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு வாய்ஸை மாற்றி பேசுகிற அளவுக்கு நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நார்மலாகவே வந்து ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும், நீங்கள் நார்மலாக பேசுகிறதுக்கும் ஒரு ஃபோனில் பேசுகிறதுக்கும் அந்த வாய்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஸோ நான் இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரிஜினல் வாய்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம கேஷுவலாக பேசுகிறோம், நம்ம கேஷுவலாக பேசிடுவோம். வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தனியாக உட்காந்து நான் பேசும்போது நான் அந்த சவுண்டாக பேசுகிறதுலாம் மாட்டேன். நான் நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக பேசி ஆகணும் இல்லையா. கேஷுவலாக அந்த ஜாமத்தில் 12 மணிக்கு உட்காந்துட்டு நான் கேஷுவலாக பேசவே முடியாது. அப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து எங்கள் வீட்டில் நான் இருக்கிறதுக்கும், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என் நெய்பர்ஸ் கிட்டே பேசுகிறதுக்கும் வாய்ஸ் ஓவரில் நான் பேசுகிறதுக்கும் நிறைய 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 வித்தியாசம் இருக்குது. ஸோ யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாய்ஸை மாற்றி பேசுகிறதுக்கும் மிமிக்ரி பண்ணுறதுக்கும் இல்லை ஒன்றுமே கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ண நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தான் தோணுச்சு இந்த மாதிரி வந்து இப்படி வாய்ஸ்லாம் மாற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அதுக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து நிஜமாவே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, என்னை வந்து என்கிட்ட இருக்கிற அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து கண்ணாடியிலேயே உங்களை நீங்கள் காமிச்சிட்டே இருக்கீங்க, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ நேரத்துக்கு தான் ஒரு காடு மலை சூரியன் இதையே காமிக்க முடியும். என்னையும் நான் காமிச்சா தான் வந்து எனக்கு அது வந்து ப்ரெசெண்ட்டாக இருக்கும். சும்மா நான் ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சிக்கிட்டு நான் பேக்கில் பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் அது இருக்காது. ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்னா நான் டேரெக்டாக உங்ககிட்ட லைவாக பேசினா தான் அது நடக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் என்னால் செல்ஃபியை பிடிச்சிக்கிட்டே என்னால் பேசிகிட்டே இருக்க முடியாது. நான் ஒரு அளவு தான் என்ன கையை தூக்கி நான் செல்ஃபி கேமராவில் வந்து பேச முடியும். மற்றபடி நான் வந்து ஒரு கண்ணாடி காமிச்சா தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியாக இருக்குமேங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணனே தவிர்த்து என்னையும் நான் அட்மையர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் என்னை அட்மையர் பண்ணிப்பேன். நான் வந்து என்ன பொறுத்தவரை நான் செல்ஃப் லவ். ஸோ நான் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான். அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுதான் விஷயம். நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு ஐ கான்டாக்டில் சொல்லணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஒரு மிரரை பார்த்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறேனே தவிர்த்து வேறு எந்த ரீசனும் கிடையாது. எஸ்மா இங்கே வா, உன்னை இங்கே வான்னு சொன்னோம். நான் இங்கே வான்னு சொன்னா. ஸோ அஃபிஃபா வந்து எங்கே மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு 2 நாள் ஆகுது, அதனால தான் மேடம் இல்லை. ஏன் ஜோ இசோ அஃபிஃபா தேடுறதானே நின்று இல்லையா? இதை நான் அவள்கிட்டே சொல்லிடுறேன், நான் அவள்கிட்ட சொல்கிறேன் இதுதான் உன்னை தேடலையா அஃபிஃபான்னு. சரி நீங்கள் போய் இதெல்லாம் எடுத்து வைங்க. அஃபிஃபாவோட கார்டெலாம் எடுத்து வைங்க பத்திரமா. சரி எல்லாத்தையும் எடுத்து வைங்க.
தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்க்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் பார்க்குற வியூஸ், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வியூஸ் ஷேர் பண்ணும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. அண்ட் ஸோ அவ்வளோதான். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி.